அனைவருக்கும் வணக்கம். இது ஏற்கனவே இந்த கேள்விக்கு நிறைய பதில் சொல்லிட்டேன். அது ஆண்ட்ராய்டு குஞ்சப்பன்னு மலையாளத்தில் வந்த அந்த படத்தை பார்த்துட்டு அதில் நடிக்க தான் முதல்ல நான் ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தயாரிக்கவும் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் முகத்தை பார்த்த உடனே அது கட்டாயமாக்கிக்கிட்டேன். ஸோ அவங்களுக்காக இந்த படத்தை நான் தயாரித்தேன். பட் எனக்கு நல்ல ஒரு பேரும் புகழும் வாங்கி கொடுத்த ஒரு படம் இது. எல்லாருக்கும் வணக்கம். அது எல்லா இன்டர்வியூலையும் சொன்ன மாதிரி தான், இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் படத்துலேயே கிடைக்கிறேங்கிறது யாருக்குமே நடந்திருக்காத ஒரு விஷயம். ஸோ லேர்ன் பண்ணனா நிறைய விஷயம் இருக்குது சார். என்ன உட்கார வச்சு அவர் நடித்து என் காலை பிடிச்சி நடித்து காட்டியிருந்துக்கிறாரு. ஸோ நிறைய விஷயம், அதாவது எல்லா பெட்டிலையும் சொல்லிட்டு இருக்காங்க, காலை பிடிச்சி நடிச்சு காமிச்சாரு, காலை பிடிச்சி நடிச்சு காமிச்சாரு. உன் காலை பிடிக்கிறோன்ற அவசியமா? இல்லை சார், வேற யாராக இருந்தாலும் டே நடிடா அப்படின்னு போயிருப்பாங்க. ஸோ இந்த இவ்வளோ பெரிய லெஜெண்டரி டைரக்டர் சொல்லி கொடுக்கறதுக்காண்டி அப்படி பண்ணுறதுலாம் எங்கேயுமே நடந்திருக்காது. ஸோ அது அந்த ஒரு விஷயத்த நான் செரிஷ் பண்ணிட்டு இருக்கேன் லைஃப் லாங்காக. அண்ட் நிறைய விஷயங்கள் டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இது ஒரு ஸ்கூலுக்கு போன மாதிரி தான். ஏன்னா முதல் படத்தில் எங்களுக்கு எப்படியுமே பெருசாக ஆக்டிங் தெரியாது, நாங்கள் இப்போ படிச்சுட்டு வந்ததில்லை. ஸோ இது ஒரு ஸ்கூல் ஒரு யூனிவர்சிட்டி போயிட்டு வந்த மாதிரி தான். Okay, that's a very nice factor. And lastly, yes, this is for you. The next question. Okay, this is your second movie. How was your experience? எப்படி இருந்துச்சு இந்த படத்தில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு நடிச்ச ஃபீலிங்? தர்ஷன் சொன்ன மாதிரி தான், சார்ட்டேருந்து நிறைய விஷயம் வந்து கற்றுட்டோம். நான் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன், முன்னாடி வந்து ஸ்கிரிப்டை கொடுத்ததும் அதை பைஹார்ட் பண்ணி நடிக்கிறது தான் ஆக்டிங் அப்படின்னு நான் நினச்சிட்ருப்பேன், அதை அப்படியே ஒப்பிச்சிடணும் அப்படின்னு. பட் அப்படி இல்லாமல் உள்வாங்கி நடிக்கணும் அப்படின்றத சார்ட்டேருந்து பார்த்தோம். ஒரு அந்த கேரக்டராகவே சார் வந்து உள்ள செட்டுக்குள்ளே வரும்போதே அப்படி தான் இருப்பார், எங்கள் கூட பேசும்போது கூட அப்படி தான் இருப்பார். ஸோ அதுலேருந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நான் கற்றுட்டேன். இந்த படம் பூராவுமே வந்து எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. இனி வரப்போகிற படத்துக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த படம் கண்டிப்பாக. அன்னபூர்ணி அப்படின்னு சொல்லி ஒரு படம் முடிஞ்சுது. ஸோ டப்பிங் போயிட்டுருக்கு. அதை தாண்டி இன்னொரு ரெண்டு மூணு ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு, அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். தேங்க்யூ. அண்ட் தர்ஷன் அவர்களின் அடுத்த ப்ராஜெக்ட் நான் ஸ்டாப்னு சொல்லி ஐயப்பன் டைரக்ஷனில் அனிருத் சாரோட மியூசிக்கில் ஒரு படம் முடிஞ்சது. ஸோ டப்பிங் போயிட்டுருக்கு. அண்ட் ஜூனில் இன்னொரு மூவி ஸ்டார்ட் ஆகுது. அது எப்பயுமே ரிங் மாஸ்டர் வந்து ஒரு டைரக்டர் தான் இருக்கணும். ஸோ ரிங் மாஸ்டர் பார்த்தா எல்லா சிங்கங்களும் பயப்படும், சிங்கங்களே பயப்படும், புலிகளே பயப்படும். ஸோ ஸோ ஆர்டிஸ்ட் என்ன பண்ண முடியும்? ஸோ அப்படி இருக்கும். பட் நான் இதில் என்னுடைய அசிஸ்டன்ஸ் தான் ரிங் மாஸ்டர், என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் இந்த படத்தில் வந்து ரிங் மாஸ்டர்ஸ். ஸோ அவங்க தான் பயப்படுறாங்க என்கிட்ட வேலை வாங்கிறதுக்கு. இது வந்து முதல் ரெண்டு நாள் தான் நடந்தது, அதுக்கப்புறம் நான் வந்து அவங்கள ஃப்ரீயாக விட்டேன். நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, நான் போய் எதுவும் செக் பண்ணுறதில்ல பார்க்குறதில்லன்னு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தைரியம் வந்து கிளைமேக்ஸுக்கிட்டெல்லாம் வந்து எல்லாரும் கைத்தட்டி ஒரு ஷாட்டுக்கு கைத்தட்டி இது பண்ணால் கூட இவங்க சாரி சார் நல்லா இருந்தது ஆனால் ஒன் மோர் அப்படின்வாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்க மெச்சூர் ஆகிட்டாங்க, தைரியமாக கேட்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துச்சு அவங்களுக்கு. பட் நான் எனக்கு நடிப்புங்கிறது வந்து எப்போவுமே எல்லா டைரக்டர்ஸ்கிட்டேயுமே நான் வந்து நான் நிறைய படங்கள் இப்போ நடிச்சிட்டு இருக்கிறதுனால அந்த டைரக்டர்கிட்டலாம் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை என் பாடி லாங்குவேஜில் கொடுக்குறேன். அதை தான் எல்லா ஆர்டிஸ்ட்டும் கொடுக்குறாங்க, நானும் கொடுக்குறேன். இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இட்ஸ் நாட் அ வெரி டஃப் ஜாப் ஃபார் மீ. ஃபார் மீ ஆக்டிங் இஸ் நாட் எ டஃப் ஜாப், டைரக்ஷன் தான் எனக்கு பெரிய மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம். ஏன்னா அதில் வந்து பல விஷயங்களையும் தலையில் போட்டுக்கிட்டு நம்ம வேலை வாங்கணும். இந்த ஸ்பாட்டு மட்டும் இல்லை, இந்த ஸ்பாட்டுக்கு அடுத்தது என்ன, நாளைக்கு என்ன, அடுத்த மாதம் என்ன, அந்த மாதிரி. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் எல்லாத்தையுமே. அடுத்த மாதம் ஒரு லொக்கேஷனில் போய் ஷூட் பண்ணோன்னா கூட அது கவர்மெண்ட் லொக்கேஷனாக இருந்தால் முன்னாடியே அப்ளை பண்ணோம், அது பண்ணோம். அதே மாதிரி அங்கே வர வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஏதாவது பெரிய இதுவாக இருந்தால் அது ப்ரிப்பேர் பண்ணோம். இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் வந்து மைண்டில் இருக்கிறவங்க தான் டைரக்டர்ஸ். ஆக்டிங்கிறது அந்த ஸ்பாட்டில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணோம். அஃப்கோர்ஸ் அந்த ஆக்டிங் கூட அவங்க அந்த இதில் கான்சன்ட்ரேட் பண்ணோம், அதை ஜனங்க ஏற்றுக்கிற மாதிரி செய்யணும். அது அந்த இது இருக்குது, அந்த சவால் இருக்குது. பட் டைரக்டர்ஸ் ஜாப் இஸ் எ டஃப் ஜாப். Anyway, I am enjoying acting. Okay, you are enjoying acting. Namadu ore or question, sorry na or branch question la kekra, thappa matta eduthukadinga. The neelam mic vandutave apdi dama keela vekka mudiyad sigiram. Solunga
இல்லல மின்சாரக்கன்னு அது வந்து நான் அவங்க கிட்ட அந்த ஸ்பாட்ல தான் சொல்லி வேலை வாங்கணும். அது அந்த அந்த இது கூடணும். அந்த அது ஒரு மாதிரி அது என்ன அந்த ஷார்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்குரிய மேட்ரு அது எல்லாமே செட் ஆகிருந்தால் தான் அதுக்குள்ளே வர முடியும். சும்மா ஒரு இது டயலாக் சொல்லிட்டு போயிட முடியாது இல்லையா? ஒப்புக்கொள்கிறேன். நன்றி நன்றி. தேங்க்யூ ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். டஸ்டின் கிட்ட ஒரே ஒரு க்வெஸ்சன் பேசும். எனக்கு பதிலாக உங்களை ஆங்கரா போட்டிருக்கலாம் போல தரலையே. இல்லை இல்லை டஸ்டின் கிட்ட பேசியாவே. ஓகே, நிறைய பெண்களுக்கு வந்து இங்கே வந்து நிறைய பெண்களுக்கு வந்து இங்கே தர்ஷன் மேலே க்ரஷ் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ தர்ஷனுக்கு யார் மேலே ஒரு செலிப்ரிட்டி மேலே ஒரு க்ரஷ் அப்படின்னா அது யார்? இல்லை எல்லா பெண்களுக்குமா இல்லை உங்களுக்கா? ஓகே அப்படியே வச்சுக்கலாம். ம், யுவர் க்ரஷ் யார் அந்த க்ரஷ் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்திருக்கு. எனக்கு எல்லா நடிகைகளையும் க்ரஷ் இருக்குது, யாரை சொல்லுங்க. நெக்ஸ்ட் ரஜினி சார் எப்போ கொலாபரேஷன் பண்ண போறீங்க? நெக்ஸ்ட் ரஜினி சார் எப்போ படம் பண்ணுவார்னு அவர் தானே சொல்லணும். நீங்க தானே சார் சொல்லணும். எவர்லாஸ்டிங் அது ஃப்ரெண்ட்ஷிப் அவரோட. மற்றபடி அவருடைய பர்சனலாக அவர் என்ன டிசைட் பண்ணுறாருன்றதை நான் பப்ளிக்காக சொல்ல முடியாது இல்லையா? எப்பயுமே அப்படி பேசி பேசி லாஸ்ட்லி அவன் நினச்சி நினச்சி பேசி பேசி அந்த மாதிரி ஆயிடுச்சுவேன். லாஸ்ட்லி அவன் நினச்சி நினச்சி பேசி பேசி அந்த மாதிரி இன்டெப்த்தாக ஹார்ட்டில் அந்த மாதிரி ஆச்சு. ஓகே, கமிங் டு த க்வெஸ்டின். ஓகே மேம், லாஸ்ட்லி ஆனாலே சப்பினஸ் தான் உங்களோட க்யூட்னஸ்ஸு. ஏன் மேம் ஜிம்முக்கெலாம் போய் உடம்பு குறைக்கிறீங்க? சத்தியமாக எங்களால் அது இட்ஸ் நாட் அக்செப்டபிள். ஓகே, சீரியஸ்லி இட்ஸ் நாட் அக்செப்டபிள் ஆஸ் அ ஃபேன். எனக்கு அந்த எல்லாரோட மேபி எல்லாருக்கும் இந்த தாட் இருந்திருக்கலாம், நான் சொல்லிட்டேன். எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுங்க, ஸோ அதுக்காக கொஞ்சம் கம்மி பண்ணும். அப்புறம் ஸ்க்ரீனில் கொஞ்சம் பெருசாக இருக்கமே எனக்கு ஃபீல் ஆச்சு, ஸோ அதனால கம்மி பண்ணுங்க. ஹெல்த்தியாக இருக்கலாமே என்ன தான், மற்றபடி ஒன்று இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்காங்க. பட் அந்த பிக் பாஸில் பார்த்து லாஸ்ட்லியா நான் வந்து இந்த கேள்வி இல்லை, நான் அதை இதை வந்து இந்த கேள்வியை நான் புக் பண்ணுறதுக்கு போதே நான் சொல்லிட்டேன். ஏமா இந்த சப்பியாக இருக்கிற அந்த லாஸ்ட்லேயே தான் நம்ம நல்லா இருக்குது. நீ ரொம்ப உடம்பை குறைக்கணுன்ட்டு டயட் இருக்கிறது, ஜிம்முக்கு போகலாம், பட் நல்லா சாப்பிட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணால் ஃபிட்டையும் ஃபிட்டாகவும் இருக்கும் சப்பியாகவும் இருக்கும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதை கேளுங்க அவங்கள, அவ்வளோதானே? சரி, ஏன்னா பொண்ணுங்கிட்ட பேசும்போது ஏன் அப்படி நடுங்குது? என்ன ஏஜு? 25? 25 என்ன நடந்ததுனா அப்போ இப்போ கல்யாணம் ஆகி அப்புறம் என்ன நீ பண்ண? ஓ, பேசுறதுக்கு மட்டும் தான் நடக்குதான். தேங்க்யூ தேங்க்யூ. அதாவது ஆஹா வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இந்த எனக்கு மட்டும் இல்லை, இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு. ஏன்னா சின்ன படங்கள்லாம் வந்து தியேட்டரில் வர முடியாத படங்கள் கூட நிறைய இருக்குது. அந்த மாதிரி படத்துக்கெல்லாம் வந்து ஆஹா மாதிரி ஒரு சேனல் வந்து ரொம்ப உதவும். தமிழுக்குன்னு தனியாக ஆஹா தமிழ்ன்னு தனியாக வருது, பெரிய விஷயம். அதுவும் ஒரு நாளைக்கு 1 ரூபா தான் கணக்காகுது. அது வந்து 365 டேஸுக்கு 1 வருஷத்துக்கு 365 ரூபா தான் அது சப்ஸ்கிரிப்ஷன். அப்படின்னா ரொம்ப எல்லாருக்கும் எல்லாருமே எங்கள் குடிசை வாழ் மக்களை கூட போய் சென்றடைக்கக்கூடிய ஒரு ஒரு ஆப்பாக இருக்கும். ஸோ அந்த ஆகாவில் வந்து கூகுள் குட்டப்பா 3ஆம் தேதியிலேருந்து June 3லேருந்து வெளியே வருது. எல்லோரும் பார்த்து ஏதாவது இது இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் போடலாம். என்னுடைய யூடியூப், என்னுடைய சாரி ஒரு இன்ஸ்டாகிராம், என்னுடைய ட்விட்டருக்கெல்லாம் நீங்கள் வந்து மெயில் மெசேஜஸ், வாட்ஸ்அப் மெசேஜஸ் கூட நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். தேங்க்யூ வெரி மச்.